ஹாய் கைஸ், வணக்கம். நான் விமல். நீங்க பாத்துக்கிறது விமல் ஸ்ட்ரீம். சூரிய போட்டு சூர்யாவோட கம்பேக் இல்லைன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா சூர்யாவோட கம்பேக்னு சொல்ல முடியும். ஏன்னா படத்துல வந்து சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து வேற லெவல்ல இருக்கு. எந்த இடத்துலயுமே வந்து ஒரு மைனஸோ இல்ல லேக்கோ இந்த இடத்துல வந்து அவர் இந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் தாட்டே தோணல. அதே ப்ரிவியூல சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்துல அவர் மூணு வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ல வர்றாரு. இந்த மூணு ரோலுமே வந்து பர்ஃபெக்டா வந்திருக்காரு. அதுவும் 15 வயசு பையனா இருந்தாலும் சரி, ஒரு 36 வயசு ஆளா இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு விதமான கேரக்டர்ஸ்லயுமே வந்து அவரோட 100% பர்ஃபெக்ஷனை கொடுத்துருக்காருங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் லேண்டிங்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுல வர விஎஃப்எக்ஸே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கா சொல்லணும்னா ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா என்ன ஃபீல் நமக்கு இருக்குமோ அந்த ஃபீல் டெஃபினட்டா இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான். ஆனா பேட் லக் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியல. அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட கதையோட சாயலுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தனால இந்த படத்தோட கதை வந்து இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் பார்க்காத கேட்காத ஸ்டோரியா இருக்கு. ஸோ அதனாலவே வந்து நம்ம கொஞ்சம் இன்வால்வ்மெண்டா இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுமாறும் ராஜாங்கம் யாரு, அவர் எதுக்காக இந்த ஃபைட் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர்கள் சுத்தியில என்ன விஷயங்கள் அவர் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்க வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸோட வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. என்னடா கொஞ்சம் ஸ்லோவா போகுது அப்படின்னு நினைச்சாலுமே வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இம்பாக்ட் ஆகிற மாதிரி செகண்ட் ஆஃப் சூப்பரா வச்சிருந்தாங்க. இந்த ஃபிளைட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய உந்துதல் எங்கிறது வருது பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்க ஊரில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து நிற்காம போயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நின்று எல்லாருமே வந்து ட்ரெயினை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யாவோட அப்பா வந்து மனுவாக எழுதி போட்டுகிட்டே இருக்காரு. ஸோ பல வருஷமா எழுதி போட்டு அது நடக்காததுனால சூர்யா வந்து அவராகவே வந்து களத்தில் இருந்து போராட ஆரம்பிக்கிறாரு. அப்பா அவர் ஆரம்பித்த போராட்டம் எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் அவர் என்னென்ன போராட்டங்கள்லாம் சந்திச்சிருக்காரு, இப்படி எல்லாமே அதை சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் ஃபிலிமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக போக மாதிரி தெரியலாம். பட் அந்த டீட்டெயிலிங் இல்லாமல் உங்களால் செகண்ட் ஆஃப் என்ஜாய் பண்ண முடியாது. இந்த படத்தில் ஹீரோயின் வந்து ஜஸ்ட் சாங்ஸ் அண்ட் லவ் போதன்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் சூர்யாவுக்கு எப்படி ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கிற கேம் இருக்கும், அதே மாதிரி ஹீரோயினுக்குமே வந்து ஒரு கேம் இருக்குது. அவங்க வந்து ஒரு பேக்கரி நடத்தி அதில் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற கேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிக் ட்ரீம் இருக்கவங்க ஒரு கப்பல் ஆகி அவங்க லைஃப்பில் எப்படி போராடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதே வந்து நமக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. யாருமே வந்து இந்த படத்துக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அவர் பல விதமாக ட்ரை பண்ணி எல்லாமே ரிஜெக்ஷன் முடியுது. அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. செகண்ட் ஆஃப் வந்து அவர் எப்படி மறுபடியும் எந்திரிச்சு வராது அப்படிங்கிறத செகண்ட் ஆஃப். இந்த படத்தில் வந்து வில்லடிசன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அவ்வளோவா பேச மாட்டார். அவருக்கு வந்து மொத்தமாக இருக்க ஒரு டைலாக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைலாக்ஸ் தான். கம்மியான டைலாக்ஸ்லேயே வந்து அவரோட வில்லடிசன் வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாரு. ஸோ பொம்மிங்கிற கேரக்டரில் அப்பனா பாலமுரளி கொடுக்குற சப்போர்ட் வந்து நெடுமாறும் ராஜாங்கம் வந்து இன்னமும் வந்து ஹோப்பை விட்டுறக்கூடாதுங்கிற தூண்டுதல் கொடுக்குது. ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பெருசாக ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் இல்லை. பட் எல்லாமே வந்து கான்வர்சேஷன்ஸ் மூலமாக எவ்வளோ தூரம் எமோஷனலில் கேரி பண்ண முடியுமோ அது எல்லாமே பயங்கரமாக கேரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க டைலாக்ஸ் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி விஜயகுமார் டைலாக்ஸ்லாம் சூப்பராக எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவி பிரகாஷோட மியூசிக். ஸோ நிறைய சீக்வன்ஸை நம்ம பயங்கரமாக இன்வால்வ் பண்ணி பார்க்க வைக்கிறது வந்து ஜீவியமோட மியூசிக் ரொம்பவே கை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட். இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எதுவுமே தெரியவே இல்லை. இந்த ஃப்ளைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஃப்ளைட் லேண்டிங், டேக் ஆஃப், ஃப்ளைட் பறக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு மெயின் எய்ம் என்னென்னா ஒரு சாமானிய மக்களும் ஃப்ளைட்டில் பறக்கணும் அப்படிங்கிறது அவரோட எய்ம். ஸோ அது எப்படி எப்படிலாம் அதுக்கு வழி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற ரீசன்ஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 ரூபாய்க்கு ஃப்ளைட்டில் பறக்க வைக்கிறேன் அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு சூர்யா. ஸோ அது எப்படி அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். படத்தோட டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்னலாம் தேவை, அது எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் ரொம்ப பயங்கர டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃப்ளைட் எப்படி ரன் ஆகுது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிலாம் நிறைய பேர் தெரியவே தெரியாது. இந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு நமக்கே வந்து கண்டிப்பாக ஒரு டே ஃப்ளைட்டில் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு தெரிஞ்சாலும் செகண்ட் ஆஃப் சூப்பராக டேக் ஆஃப் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தில் வந்து சூர்யா வந்து சோழவந்தான் ஊருக்காக தான் வராது. ஸோ அந்த ஊருக்கு நான் ஆல்ரெடி ஒரு ட்ராவல் பிளாக் எடுத்திருக்கேன், அதோட வீடியோவில் நான் லிங்க்ல அட்டாச் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. நான் நிறைய சீன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே சொல்லி உங்களோட ரிவியூ பண்ண விரும்பல. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தான் நீங்கள் நல்லா அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக சூர்யா போட்டு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமே இல்லை. சூர்யா போட்டு டெஃபினெட்லி சூர்யாஸ் கம்பேக். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் பாருங்கள். சூர்யாவை போட்டுருவோம்.